Today we see part 227, example sums. Exercise 7.1 over. Now we are doing example sums. First one, sine by cosecant theta plus cos theta by secant theta equal to 1. This can be written as sine by 1 by cosecant theta is 1 by sine theta. This will come under 2 mark question. And cos theta, secant theta is 1 by cos theta. The reciprocal of secant theta is 1 by cos theta. The sin theta will go to the numerator. So sin square theta, this also will go to the numerator. This is cos square theta. So here we find sin square theta plus cos square theta. Very first identity, that is equal to 1. So that is equal to R6. So now the first part is over. Then exercise 7.2, this is very important question. This will come under 5 mark question. Often it is asked. This is 2 mark question and this one 5 mark question. Now you are taking the cos here, the same type of sum which are done in the exercise problem. Exercise problem is the same sum will be by 1 plus cos theta into, you take the conjugate. Conjugate na yet on the silicon. Plus one on the na, you are taking minus. So 1 minus cos theta, the same thing is written in the denominator also. The render may same or no. Sign will say the same. In the minus in the, new minus the. Numerator the, a plus b whole square. Students are making mistake. இந்த இடத்துல தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. மேல ரெண்டுமே சேம் சைட். சோ ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பி அப்படிங்கிறப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் எழுதணும். கீழே நமக்கு பாருங்க வந்து ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. சோ இந்த வடிவத்தில் இருக்கு. இப்போ இதுதான் நம்ம என்ன எழுதுவோம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். சோ 1 ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அண்ட் வி நோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் sin square theta. This is sin square theta. அப்போ இந்த ரெண்டுமே ஸ்கொயர்டு ஃபார்ம் இருக்கு. அப்ப ரூட் டூ ஸ்கொயர்டு என்ன ஆயிரும், கேன்சல். வேணா வி கேன் ரைட் ஒன் மோர் ஸ்டெப். அப்படியே சேர்த்து எழுதி நியூமரேட்டரும் டினாமினேட்டரையும் சேர்த்து எழுதி ஹோல் ஸ்கொயர்டை ஒட்டு மொத்தமா வெளியில் எழுதிக்கிறோம். கீழே ஸ்கொயர் இருக்கு, மேலேயும் ஸ்கொயர் இருக்கு. ரூட் அண்ட் ஸ்கொயர் வில் பி கேன்சல். யூஸ்வலாகவே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் கிளாஸில், கிளாஸ்க்கு ஸ்பிளிட்டர் டர்ன். இதை ஸ்பிளிட் பண்ணி எழுதணும், ரெண்டு டர்ம்ஸாக பிரித்து எழுதணும். யூஸ்வலாக இந்த லாஸ்ட் இடத்துல அந்த மாதிரி தான் வருது. ஸோ 1 பை சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா ஈக்குவல் டு, இங்கே ஏற்கனவே இந்த ஆன்சர் இருக்கு, இதை பார்த்து அப்படியே எழுதி கொசிகன் தீட்டா மைனஸ் இங்கே என்ன இருக்கு காஸ் தீட்டா. மறந்துச்சுனாலும் கூட மேலே ஆர்டிஸ் பார்த்து அப்படியே எழுதிக்கலாம். அந்த மாதிரி எழுதக்கூடாது, நமக்கு தெரியணும் 1 பை சைன் தீட்டா, 1 பை சைன் தீட்டா அப்படின்னா கொசிகன் தீட்டா, இங்கே இருக்க 1 பை சைன் தீட்டனா கொசிகன் தீட்டா அப்படின்னு எழுதணும். அப்படி உனக்கு மறந்துச்சு அப்படின்னா இந்த ஆர்டிஸ்ல என்ன இருக்கோ அதை எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இதில் நம்ம பார்த்தது கான்ஜுகேட் இருக்கணும். அப்படியே இந்த கான்ஜுகேட் கான்ஜுகேட் எடுக்கிறப்ப இந்த மைனஸ் இருக்கும், அதே தான் இங்கேயே எழுதணும். மேலே வந்து ஒட்டு மொத்தமாக ஸ்கொயர், இந்த மாதிரி ஹோல் ஸ்கொயர் போடுற. கீழே வந்து தனித்தனியாக ஸ்கொயர் போடணும். ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இருக்கிறதுனால ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். த நெக்ஸ்ட் இயர் டூயிங் திஸ் ஒன். இது பார்த்தனே நமக்கு தெரியுது, யூ கேன் யூஸ் த ஃபார்முலா ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஹோல் கியூப் மைனஸ் 3ab பிராக்கெட் ஏ பிளஸ் பி. இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி இந்த சம் வந்து நம்ம செய்வோம். இங்க பிளஸ் வந்ததுனால இந்த இடத்துல பிளஸ், இந்த வெளியில வந்து மைனஸ் இருக்கும். சப்போஸ் இங்க மைனஸ் இருந்தது அப்படின்னா இங்க வந்து பிளஸ் இருக்கும். அதனால ஞாபகத்தில் வச்சுக்கணும், இங்க பிளஸ்னா இங்க மைனஸ், இங்க மைனஸ்னா இங்க பிளஸ். இதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. தென் இங்க கியூப் அப்படிங்கறத இந்த எல்எஸ்எஸ்ல யூ கேன் ரைட் இட் சைன் ஸ்கொயர் தீட்டா
whole cube, then cos square theta whole cube. இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இங்க கியூப் இருக்கிறதுனால இங்கேயும் கியூப் இருக்கு. அப்ப சிக்ஸ் வந்து நம்ம 2 × 3 பிரிச்சுட்டு 2 உள்ளயும் கியூப் வந்து வெளியிலையும் இருக்கு. நவ் யூ கேன் அப்ளை த ஃபார்முலா. சோ திஸ் கம்ப்ளீட்டா ஏ, இது கம்ப்ளீட்டா பி. அப்போ ஏ பிளஸ் பி, ஏ பிளஸ் பிங்கிறப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மேக்கிங் மிஸ்டேக். இந்த மாதிரி எழுதிடும், ஏனா சைன் தீட்டா, பினா காஸ் தீட்டா அப்படின்னு எழுதிடும். பட் ஏங்கிறதுல இந்த பிராக்கெட்டுக்குள்ள கம்ப்ளீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா, இந்த இடத்துல கம்ப்ளீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா, ஏங்கிறது இது ஃபுல்லாவே. அப்ப இந்த இடத்துல ஸ்கொயர் எழுதணும். பட் அவங்களுக்கு மைண்ட்ல இருக்கிறது வந்து ஏன்னா சைன் தீட்டா, பினா காஸ் தீட்டா, நாட் தட் வே. உள்ள வந்து ஸ்கொயரோட சேர்த்து இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஏ பிளஸ் பி ஹோல் கியூப். இந்த ஐடென்டிட்டி கை வச்சுட்டே போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஏங்கிற இடத்துல இது, பிங்கிற இடத்துல இது இருக்கு, கியூப்ங்கிற இடத்துல கியூப் போட்டது. மறக்காம போட வேண்டியது மைனஸ் 3. ஏபிங்கிறப்ப பிராக்கெட் வந்து ஏபி அப்படின்னா இந்த ப்ராடக்ட் ஃபார்ம்ல இருக்கு. ஏங்கிற இடத்துல என்ன இருக்கு, சைன் ஸ்கொயர் தீட்டா தென் காஸ் ஸ்கொயர் தீட்டா தென் அகைன் ஏ பிளஸ் பி. ஏங்கிற இடத்துல சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அண்ட் வி நோ சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. சோ இந்த இதுக்கு பதிலா யூ கேன் ரைட் 1 cube மைனஸ், இது வந்து 1 எழுதக்கூடாது, இது வந்து ப்ராடக்ட் ஃபார்ம்ல இருக்கு. சோ 3 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா, இதோட ஆன்சர் என்ன வரும், 1. சோ 1 × சம்திங் சேம் 3 × இது அப்படியே ஆர்சிஸ்க்கு அப்படியே எழுதிய வேண்டியதான். சோ ஈக்குவல் டு ஆர்சிஸ். சோ திஸ் வில் கம் அண்டர் 2 mark question. சோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சம் ஆஃப் அன் இட் இஸ் ஆர். தேங்க் யூ.